Bad boy from the block tonight. And if you mess with me, I'ma blow you up. Hi, welcome to Fup Lup. ஸோ இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த கிருஷ்ணா அப்படிங்கிறது வந்து ஆனந்த் கிருஷ்ணா அப்படிங்கிறவர் வந்து தைகர் டைனபால் பற்றி சொல்லுங்க ப்ரோ, அதோட பிசிடி டோசேஜ் எல்லாம் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ எந்த அது வந்து பிராண்ட் நேம் டைனபால் அப்படிங்கிறது டேப்லெட்டு, டைகராக இருக்கட்டும் ஆல்ஃபா இருக்கட்டும் அதெல்லாம் பிராண்ட் நேம். ஸோ நம்ம ஆல்ரெடி டைனபால் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் தர்றேன், ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அதே மாதிரி நம்ம டைனபால் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம், பட் வந்து டோசேஜையோ ஒரு பிசிடியோ வந்து நம்ம வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, அதை எப்படி சாப்பிட்றது அப்படிலாம் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைனபால் டேப்லெட் எந்த பிராண்டாக இருக்கட்டும், நீங்கள் டோசேஜ் எடுக்கும்போது, அதாவது டோசேஜை விட நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் நீங்கள் போட்டு வச்சுக்கணும். ஸோ என்ன சைக்கிள் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா 4 வீக் சைக்கிள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கரெக்டான டயட் ஃபாலோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 8 to 10 kilograms ஏறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியட் இல்லை ஒரு அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 வீக் வரை ஃபாலோ பண்ணுறது பெட்டர். 6 வீக் மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா அது ரொம்ப சேஃபு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிகினர் ஒரு 4 வீக் சைக்கிள் வந்து போட்டீங்க, இதோட டோசேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 1st வாரம் வந்து எடுக்கிற டேப்லெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 mg ஸ்டார்ட் பண்ணும். மண்டே டியூஸ்டே வெனஸ்டே 10 mg நீங்கள் 1st வாரம் ஃபுல்லாக எடுக்கணும். 2nd வாரத்துலேருந்து நீங்கள் 20 mg எடுக்கணும். 3rd வாரத்தில் வந்து 30 mg எடுக்கணும். அதுக்கப்புறம் 4th வாரம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது 20 mg வந்து நீங்கள் கம்மி பண்ணும். இப்படி கம்மி பண்ணிது இப்படி ஃபஸ்ட்டு கம்மி பண்ணி ஏற்றிட்டு மறுபடியும் கம்மி பண்ணும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு டோசேஜ் சைக்கிள் எந்த ஒரு ஸ்டெராய்டுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. இதான் பார்த்தீங்கன்னா டோசேஜ். இன்டர்மீடியட்டாக இருந்தீங்கன்னா ஒரு 20-30 இந்த மாதிரி எம்ஜிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட டயட் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது நீங்கள் யூஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல வந்து பொதபொதுன்னு வந்து ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மசில் க்ரோத் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன் டயட்டாக ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய சாப்பாட்டில் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கணும். மினிமம் பார்த்தீங்கன்னா நீ ஒரு 50 கிலோ கேட்டு 50 கிலோ இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 கிராம் உங்கள் பாடி வெயிட்டுக்கு, 1 கிலோ பாடி வெயிட்டுக்கு 2 கிராம் ப்ரோட்டீன் இந்த மாதிரி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 100 கிராம் ப்ரோட்டீனாச்சும் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கணக்கு வச்சு நீங்கள் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக எடுத்தீங்கன்னா உங்களோட பாடியில் வந்து மசில் க்ரோத் ஆக சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உடம்பு ஏறினா போதும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து ஹை ப்ரோட்டீன் ஹை கார்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை ஃபேட் உள்ள ஃபுட்டை நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம், உங்கள் உடம்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக 8 to 10 kilograms வரை கண்டிப்பாக ஏறும். ஆனால் வந்து நீங்கள் கரெக்டான டயட்டும் ஒர்க் அவுட்டும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ 3வது என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, பிசிடி எல்லாருமே கேட்குறாங்க. பிசிடி அப்படிங்கிறது வந்து நம்மளோட டெஸ்டோஸ்டெரோன் அளவு வந்து நார்மல் நிலைமைக்கு கொண்டது தான் பார்த்தீங்கன்னா பிசிடி. ஸோ நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுவோம் பிசிடி தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா குளோமிட்டு நோவாடெக்ஸ். உங்களுக்கு அந்த பிசிடி வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். பிசிடி பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ குளோமிட் நோவாடெக்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐயூ கொடுத்துருக்க வந்து HCG. ஸோ இந்த HCG-யும் குளோமிட் டேவாட்டிஸும் எத்தனை எம்ஜி எடுக்கணும், வீக்லி எப்படி எடுக்கணும், இது பார்த்தீங்கன்னா டெய்லி போகிற மாதிரி இருக்கும். வீக்லி டோசேஜ் கிடையாது, டெய்லி 150 mg, 40 mg எடுக்கிற மாதிரி இருக்கும். இதோட சைடு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ வந்து நம்ம டைனபால் டேப்லெட் வந்து இதோட சைடு எஃபெக்ட் என்ன, பெனிஃபிட் என்ன அப்படின்னு ஒரு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்காதவங்க என்னோட பிளேலிஸ்ட் ஸ்டைலில் போய் நீங்கள் பார்த்துங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபிட்னஸில் ஏதாச்சும் டவுட் வந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.